லண்டனில் நேரம் இப்போது சரியாக பன்னிரண்டு மணி பதினாறு நிமிடம் ஏனைய ஐரோப்பிய நாடுகளில் ஒரு மணி பதினாறு நிமிடம் நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது பார்த்து கொண்டிருப்பது லண்டன் தமிழ் வானொலி ஃபா டிவி பாமுகம் ஃபஸ்டோடியோ கலையகத்திலிருந்து தொடர்ந்து கவி எடுத்து வருகின்றார் தன்னுடைய முன்னூற்றி வாரத்தோடு கல்யாணி கமலநாதன் அவரையும் வரவேற்றுக் கொள்வோம் வணக்கம் கல்யாணி கமலநாதன் கவிதை முன்னூற்றி இருபத்தி மூன்று வளர்ச்சியின் உச்சம் எதிலும் நிலையாய் போல் உழைத்து வாழ்ந்திட வேண்டும் படிப்படியா வளர்ச்சியின் நின்றுட ஏணி போல் உழைத்து வாழ்ந்திட வேண்டும் பாதையின் தேர்வு கையில் பயனோ பெறுவதையும் முயற்சியில் வாழ்வினில் ஏற்றம் ஏணி போல் பாதையின் உயர்வினில் பாதையின் தேர்வு எம் கையில் பயனோ பெறுவது முயற்சியே வாழ்வினில் ஏற்றம் ஏணி போல் நீ எனக்கு உயர்வு அமைத்தாய் கற்றதும் பயன்றதும் பல படைப்பு கல் மேலே எழுத்து போல் நீ எனக்கு வழிகாட்டி மொழி தந்த பாமுகமே ஏணியாய் நீ எனக்கு உயர்வு அமைத்தாய் கற்றதும் பயன்றதும் பல படைப்பு கல் மேலே எடுத்து போய் நீ எனக்கு ஏணி தந்த ஏற்றத்தை மறவாமல் ஏறிடுவோம் பல படிகள் வாருங்களேன் ஏணி தந்த ஏற்றத்தை மறவாமல் ஏறிடுவோம் பல படிகள் வாருங்களேன் நன்றி வணக்கம் ஆமா கல்யாணியின் அந்த பக்கம் ஏனியின் பக்கமா பக்கமான எண்ணங்கள் அப்படி இருந்தது ஆம் என்ன சொல்கிறார் என்றால் படிப்படியாய் ஏற்றம்தான் அந்த வளர்ச்சியின் உச்சத்துக்கு நாங்கள் அந்த தான் உதாரணமாக சொல்வோம் படிப்படியான ஏற்றம்தான் வளர்ச்சியின் உச்சம் என்று சொல்கின்றார் எதிலும் நிலையா நின்றிட இந்த இடத்துல ஒரு நான் நினைக்கிறேன் எனக்கு இந்த ஏணி போல் உழைத்து வாழ்ந்திட வேண்டும் ஏணி போலா எறும்பு போலா இந்த இடத்துல எப்படி எப்படி சொல்லலாம் கல்யாணி நீங்கள் வீட்டில் இருந்தால் சொல்லுங்கோ ஏனி போல் உழைத்து வாழ்ந்திட முடியுமா ஏனி என்பது எனக்கு இந்த இடத்துல சர்க்களாக இருக்கிறது எறும்பு போல் உழைத்து வாழ்ந்திட வேண்டும் எருமைத்தான் நாங்கள் உழைப்புக்கு சொல்வோம் இல்லையா ஏனியை சொல்வோமா இது இது நாங்கள் நேர்கள் உறவர்களிடமும் கல்யாணியிடமும் விடுவோம் இதுக்கு எது சரியாக இருக்கும் ஏனி போல் உழைத்து வாழ்ந்திட வேண்டும் என்று சொல்லியிருக்கின்றார் சரி அதனை அப்படியே வைத்துக்கொள்வோம் இதனை சரிப்படுத்திக் கொள்வோம் எனக்கும் அவ்வளோ எனக்கு அப்படி தெரிகிறது அது என் பக்கம் எனவே அது எல்லாரும் இந்த பக்கம் வர வேண்டும் என்பதில்லை கவிஞரின் பக்கம் என்ன என்றும் கேட்டுக்கொள்வோம் ஆம் பாதையை தேர்வு செய்வதற்கு அந்த ஏற்றத்தை அடைந்து கொள்ள அந்த உச்சியை அடைந்து கொள்ள பாதையை தேர்ந்து கொள்வது எங்களின் பொறுப்பாக இருக்கிறது அந்த அது அதே நேரம் அதன் அந்த தேர்வு செய்கின்ற பாதையின் முயற்சியில்தான் பயனும் எங்களை வந்தடைய போகிறது எனவே வாழ்வினில் ஏற்றம் வாழ்வின் உயர்ச்சியானது ஏனி போல் பாதை பாதைக்கு எங்களுடைய தேர்வு செய்கின்ற அந்த பாதைக்கு உயர்ச்சியாய் இருக்கும் என்கின்றார் இந்த இடத்துல சரி வாழ்வினில் ஏற்றம் ஏனி போல் பாதையின் உயர்வினிலே என்று இரண்டாவது பந்தில் சொல்லியிருக்கின்றார் ஆம் மூன்றாவது பந்தில் வழிகாட்டி தந்த எங்களுக்கு வழிகாட்டி தந்த எங்களுக்கு எங்களுக்கு எங்களை இனங்காட்டி தந்த எங்களுக்கு மொழியை தந்த இந்த பாமுகமே நீ ஏனியா எமக்கு இருந்திருக்கின்றாய் எங்களை பல வழிகளிலும் பல முறைகளிலும் தட்டி தந்து உற்சாகம் தந்து எங்களை ஏற்றி வைத்திருக்கின்றாய் எங்களுக்கு உயர்வை தந்திருக்கின்றாய் கற்றதும் பயின்றதும் இந்த நிறைய ப கற்றிருக்கின்றோம் பயின்றிருக்கின்றோம் இவை எல்லாம் எங்களுக்கு பதிந்திருக்கிறது எங்களில் பதிந்திருக்கிறது என்று சொல்கின்றார் ஏனி இந்த ஏணி தந்த ஏற்றத்தை நாங்கள் இன்றுமே மறவாமல் இன்னுமே ஏறிடுவோம் பல படிகள் வாருங்கள் என்று கோருகின்றார் தந்த எங்களுக்காய் தந்த ஏணியாய் நின்று எங்களை உயர்த்தி எங்களுக்கு மொழி தந்த அறிவு தந்த படை படையல்களை பல பக்கமாக இணைத்து தந்த பாமுக ஏணியை மறவோம் எல்லாரும் சேர்ந்து வாருங்கள் ஏறிடுவோம் படிகள் பல தாண்டுவோம் என்று கல்யாணி கமலநாதன் மிக சிறப்பாக தன் கவியை இணைத்திருக்கின்றார் அவருக்கும் வாழ்த்துக்கள் என்பதை என்றால் கவிஞர்கள் என்ன நினைத்து எழுது எழுதுகிறார்கள் என்று உண்மையில் அதை இரண்டாவது நபர் ஒருவர் வாசிக்கும்போது யாராலும் அதை கண்டுகொள்ள முடியாது அவரவர் எண்ணங்களில் எது எது இருக்கிறதோ அது கவிஞருக்கு மட்டுமே தான் அவரது கற்பனைக்கு அந்த சிந்தனைக்கு அவர் அவர் மட்டும்தான் பொறுப்பு என்றாலும் கூட நாங்கள் வெளியிலிருந்து பார்க்கின்ற போது எதுவாக அது இருக்கிறது என்பதை மட்டும்தான் நான் இந்த செக்கண்டில் என்னுடைய மனநிலை எப்படி இருக்கிறது இந்த செகண்டில் நான் எப்படி அதனை உள்வாங்குகிறேன் என்பதை மட்டும்தான் என்னால்

அப்படி அமிர்தஸ்வரன் இருந்து கவிதை இருநூற்றி எண்பத்தி ஒன்று ஏணி மேலிருந்து கை தந்து இழுப்பது ஏணியின்றி கீழிருந்து தள்ளுவதும் ஏணிதான் இல்லையே மேலிருந்து கை தந்து இழுப்பது ஏணியின்றி கீழிருந்து தள்ளுவதும் ஏணிதான் இல்லையே அடியிலிருந்து உச்சம் செல்லவே வழி காட்டும் போகும் அப்பாதை தனில் உதவியாயிருந்திடும் அடியிலிருந்து உச்சம் செல்லவே வழிகாட்டும் போகும் அப்பாதை உதவியாய் உதவியாயிருந்திடும் ஒரு தீனிதானம் தரும் பக்க பலமாய் விளங்கும் ஒரு தீனிதானம் தரும் பக்க பலமாய் விளங்கும் கவனம் முயற்சி மறந்தால் சாய்ந்திடுவோம் இருவரும் கவனம் முயற்சி மறந்தால் சாய்ந்திடுவோம் இருவரும் நன்றி வணக்கம் உண்மை உண்மை மிக உண்மை கடைசி பந்து எனக்கு மிக பிடித்து கொண்டது ஆம் உறுதியாய் நிதானமாய் இருந்தால் நாங்கள் ஏனியில் ஏறலாம் அந்த கணம் தலைக்கு வந்தோ வந்தது என்று நாங்கள் மனிதர்களோடு ஒப்பிட்டு பார்க்கும் போது ஏனியில் ஏறும்போது என்றாலும் நாங்கள் நிதானத்தோடு இருக்க வேண்டும் உறுதியாக உரு உறுதியை நிதானத்தோடு இருந்தால் நாங்கள் கடைசி வரையும் ஏறி ஏறி எங்களது இலக்குகளை முடித்து கொள்வோம் ஆனால் அது முயற்சி மறந்தால் அங்கு என்ன நடக்கும் இருவருமே ஏனியும் சேர்ந்து நானும் சேர்த்து சாய்ந்து விடுவேன் என்கின்றார் மிகச்சிறப்பு கற்பனை அது முதலில் என்ன சொல்கிறார் என்றால் மேலிருந்து கைதந்து இழுப்பது எனக்கு அந்த இடத்துல இழுப்பது இன்றி இதுல கவிஞர் என்ன சொல்ல வந்திருக்கிறார் என்று தெரியவில்லை மேலிருந்து கைதந்து இழுப்பது ஏணியின்றி கீழிருந்து தள்ளுவதும் ஏனி தான் இல்லையே இதில் முற்றுமுழுதாக ஏதோ ஒரு விஷயத்தை சொல்ல ஆனால் வந்திருக்கிறார் எனக்கு அதை பிடித்துக்கொள்ள கொள்ள முடியாமல் இருக்கிறது மேலிருந்து கைதந்து இழுப்பது ஏனி கீழிருந்து தள்ளுவதும் ஏனிதான் இல்லையே ஆம் அதை அப்படியே நான் உங்களுக்கு வைத்து விடுகிறேன் இது நீங்க தான் இதுக்கு விளக்கம் சொல்ல வேண்டும் இல்லைன்னா அபிராமி சொல்ல வேண்டும் அது எனக்கு ஏதோ ஒன்று சொல்கின்றார் எனக்கு புரியவில்லை என்பதுதான் பிரச்சனை தொடர்ந்து அடுத்த பந்தியில் என்ன சொல்கின்றார் அடியிலிருந்து உச்சம் அடியிலிருந்து நாங்கள் கீழிருந்து கீழ் மட்டத்திலிருந்து மேலே செல்லும் வரைக்கும் இந்த இது வழிகாட்டுவதாக இருக்கிறது படிப்படியான வளர்ச்சியை காட்டுவதாக இருக்கிறது போகும் பாதைக்கு இது உறுதியாக இருக்கிறது போகும் பாதைக்கு இது உறுதியை தருவதாக இருக்கிறது இருந்தாலும் உறுதி நிதானம் இருந்தால் நாங்கள் இது இது வந்து சமநிலை பக்கபலமா இருக்கும் ஆடாது அசையாது தளம்பாது ஆனால் கவனம் எங்களோட கவனம் வந்து முயற்சி வந்து இன்னொரு பக்கமாக சிதறடுக்கும் போது கண்டிப்பா நாங்கள் சாய்ந்திடுவோம் இதுல சந்தேகம் எதுவுமே இல்லை என்று ஏனி தலைப்பை மிகச்சிறப்பாக தனக்குள் எடுத்து ஆண்டிருக்கின்றார் எங்கள் அபிராமி பந்தியில் அந்த ஒரு விடயத்தை சொல்லி இருக்கிறார் ஆனால் எனக்கு அது புரியவில்லை என்பது என்னுடைய என்ன என்று சொல்ல தெரியவில்லை பார்ப்போம் அதை யாராவது முடிந்தால் அந்த உள்ளெடுத்து எனக்கு அதை தெளிவுபடுத்துங்கள் என்று சொல்லிக்கொண்டு அடுத்து வருகின்றார் சிவ தர்ஷினி ராகவன் அவர்கள் வணக்கம் வியாழன் கவிதை நேரத்துக்காக சிதர்சன ராகவன் சுவிட்சர்லாந்து கவி நானூற்றி எழுபத்தி ஏழு ஏணி துரும்பாட்டம் இருந்த என்னை தூண்டில் போட்டு இழுத்து விட்டாய் ஏணியாகி நீயும் நின்று ஏற்றம் கொள்ள வைத்து விட்டாய் துரும்பாட்டம் இருந்த என்னை தூண்டில் போட்டு இழுத்து விட்டாய் ஏணியாகி நீயும் நின்று ஏற்றம் கொள்ள வைத்து விட்டாய் காந்தமாக நின்ற கள்ளி கண் கட்டு வித்தை காட்டி கவர்ந்தே இழுத்து விட்டாய் துரு பிடித்த ஆணி என்னை ஏணியாக ஏற வைத்தாய் காந்தமாகி நின்ற கள்ளி கண் கட்டு வித்தை காட்டி கவர்ந்த இழுத்து விட்டாய் துரு பிடித்த ஆணி என்னை ஏணியாகி ஏற வைத்தாய் அடுக்களைக்குள் பதுங்கிக் கொண்டேன் அதுக்குள் புகுந்து உயர்த்தி கொண்டாய் அடுக்களைக்குள் பதுங்கிக் கொண்டேன் அதற்குள் புகுந்து உயர்த்தி கொண்டாய் அகம்பாவம் இல்லை உன் ஆளுமையால் காதல் கொண்டேன் அகம்பாவம் இல்லை உன் ஆளுமையால் காதல் கொண்டேன் ஏணி என்று உன்னை மிதித்து ஏறவில்லை மதித்து வணங்கிடுவேன் நிதம் ஏணி என்று உன்னை மிதித்து ஏறவில்லை மதித்து வணங்கிடுவேன் நிதம் மாணிக்கமாய் போற்றிக் கொள்வேன் மனிதனாய் உணர வைத்தாய் மண்டியிட்டு வணங்கிடுவேன் மனிதனாய் உணரவைத்தாய் மண்டியிட்டு வணங்கிடுவேன் நன்றி வணக்கம் மிகச் சிறப்பாக அழகாக தன் வரிகளை அந்த சந்தத்தோடு இணைத்து தந்திருந்தார் சிவதர்ஷினி ராகவன் அவர்கள் ஆம் அவருக்குள் எழுந்த மாற்றங்களின் பிரதிபலிப்பு தான் இந்த வரிகள் உண்மைதான் துரும்பாட்டம் இருந்த என்னை அதாவது துவண்டு போயிருந்த என்னை எனக்கு நான் படித்தது ஒன்று ஆனால் நான் பார்க்கும் பார்ப்ப எதுவும் செய்ய முடியாமல் ஒரு நிலையில் துரும்பாட்டம் நான் துவண்டு போயிருந்த நிலையில் என்னை தூண்டில் போட்டு நீ இழுத்து கொண்டாய் அது மட்டுமா ஏனியாய் நிற்க நின்று நீ ஏனியாய் எனக்காய் நின்று நீ எனக்கு ஏற்றம் என்னுடைய எனக்குள் ஏற்றம் கொள்ளவும் நீ வைத்தன ாய் காந்தமாய் நீ நின்று என்னை கண்கட்டு வித்தை காட்டி என்னை இழுத்து விட்டாய் உனக்குள் என்னை நீ இழுத்து விட்டாய் துருப்பிடித்த எனக்குள் ஒன்றுமே இல்லை எனக்கு இனி ஒன்றுமில்லை அந்த படிப்பு அந்த மாதிரியான விடயங்களில் எனக்கு ஒன்றுமே இல்லை என்று இருந்த என்னை துருப்பிடித்திருந்த என்னை எல்லாம் இருந்தது ஆனால் துருப்பிடித்து போயிருந்தேன் அந்த ஒரு துறிப்பிடல என்னிலிருந்து இல்லாமலாக்கி என்னை ஏனியாக ஏற்ற வைத்தாய் ஏனியாகி நீ என்னை ஏற்ற ஏற்றி வைத்தாய் அடுக்கலைக்குள் தான் வந் பதங்கி கொண்டேன் புலம்பெயர்வு என்னை அடுக்கலைக்குள் ஆனது என்று சொல்லலாமோ அதுதான் அதற்குள் நீ என்னை அதற்குள் புகுந்து நீ என்னை உயர்த்தி தந்தாய் அகம்பாவம் உண்மையில் இல்லை ஆனாலும் உன் உன்னுடைய ஆளுமையால் நான் உன்னில் காதல் கொண்டேன் என்கின்றார் ஏனி என்று நான் உன்னை மிதிக்கவில்லை மிதித்து நான் ஏறவில்லை மதித்து வணங்கிடுவேன் என்கின்றார் நிதம் மாணிக்கமாய் போற்றிடுவேன் ஆம் ஏனி என்று நீ இருந்தாலும் கூட நான் உன்னை மிதிக்கவில்லை உன்னை நான் மதிக்கிறேன் நிதம் போற்றிடுவேன் என்று சொல்லி மனிதனாக எனக்குள் இருக்கின்ற அந்த ஆற்றல்களை திறமைகளை நீ வெளிக்கொணர்ந்தாய் மனிதனாக என்னை நீ உணர வைத்திருக்கின்றாய் எனக்குள்ளும் இவ்வளவு இருக்கிறதே என்ற உணர்வினை தந்த உன்னை நான் மண்டியிட்டு வணங்குவேன் என்று மிக சிறப்பு அழகாக தன்னுடைய எண்ணங்களை சொல்லியிருக்கின்றார் துரும்பாட்டமிருந்த சிவதர்ஷினி ராகவன் துருப்பிடித்திருந்த சிவதர் ராகவன் இப்போது என்ன வாட்டம் இருக்கிறார் என்பதை அவரே வந்து சொல்லட்டும் மிக சிறப்பு அழகான வரிகள் மிகப்பிடித்து கொண்டது இணைந்திருந்தார் சிவதர்ஷினி ராகவன் அவர்கள் மிக சிறப்பாய் வாழ்த்துக்களை அவர் பக்கமாக இணைத்துக் கொடுத்தபடியே அடுத்து கவி எடுத்து வருபவரை அழைக்க முன்வ